நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடவடிக்கைகள், பிரதமர் பிறந்தநாள், புதிய திட்டம் தொடக்கம், அமைச்சர்களின் அறிவிப்பு, சட்டமன்ற கூட்டத்தொடர், தாகத்தை தீர்க்க காக்கை செய்யும் நூதனம் என பல்வேறு சுவையான நிகழ்வுகளுடன் இந்தியா இந்த வாரம் தயார். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்திய ஜனநாயகத்தின் கேந்திரமாக விளங்கும் நாடாளுமன்றம் இந்த வாரம், அதாவது திங்கட்கிழமை கூடியது. கொரோனா தொற்று எச்சரிக்கைக்கு மத்தியில் இந்த கூட்டத்தொடர் இரு பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. திங்களன்று கூட்டத்தொடர் தொடங்கியதும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, நடப்பு மக்களவை உறுப்பினர் ஹெச் வசந்தகுமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ரகுவன்ஸ் பிரசாத் சிங், ஹிந்துஸ்தானி பாடகர் பண்டிட் ஜஸ்ராஜ் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் உறுப்பினர்கள், ராணுவ வீரர்கள் மற்றும் கோவிட் நோய் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஒரு மணி நேரம் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் தொற்று உள்ள இக்காலத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்ததற்காக அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மிக விரைவாக இந்நோய் தொற்றை அகற்றவும் தடுக்கவும் தடுப்பூசி கிடைக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே ஆதரவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் குளிர்காலத்தில் கடும் பனிப்பொழிவுக்கிடையே எல்லையை நமது வீரர்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அவர் கூறினார். ஒரே குரலில், ஒரே உறுதிப்பாட்டோடு, ஒரே உணர்வுடன் நாம் அனைவரும் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஆஜ் ஜப் ஹமாரீ சேனா கே வீர் ஜவான் சீமா பர் டட்டே ஹுயே ஹேன், ஜிஸ் விஸ்வாஸ் கே சாத் வோ கடே ஹேன், மாத்ருபூமி கி ரக்ஷா கே லியே டட்டே ஹுயே ஹேன், யே சதன் பி, சதன் கே சபி சதஸ்ய ஏக் ஸ்வர் சே, ஏக் பாவ் சே, ஏக் பாவனா சே, ஏக் சங்கல்ப சே, வோ சந்தேஷ் தேங்கே சேனா கே ஜவானோ கே பீச்சே தேஷ் கடா ஹே. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாள் செப்டம்பர் 17 கொண்டாடப்பட்டது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் வாழ்வியல் நற்பண்புகள் மற்றும் ஜனநாயக பாரம்பரியத்தை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக பிரதமர் திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டை புதிய உச்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக அயராது பாடுபட்டு வரும் நரேந்திர மோடியை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் சீரிய தலைமையின் கீழ் நாடு எதிர்நோக்கும் பல்வேறு சவால்களை மத்திய அரசு திறம்பட எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டிற்கு சேவையாற்றுவதற்காக இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். நாடு இதுவரை எட்டாத உயரத்திற்கு நாட்டை அழைத்து செல்வதென்ற பிரதமரின் இலக்கில் வெற்றியடைய அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ வாழ்த்துவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்ந்து நாட்டிற்கு ஆற்றி வரும் சேவைகள் தொடர வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு ரயில்வே திட்டங்கள் அடிப்படையாக உள்ளன. அந்த வகையில் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளை பீகார் மாநிலத்துடன் இணைக்கும் பிரம்மாண்ட ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார்.
பீகார் மாநிலத்தில் கோசி ஆற்றுக்கு குறுக்கே 516 கோடி ரூபாய் செலவில் வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்ட ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இது தவிர பயணிகள் வசதிக்கான 12 ரயில் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். பீகாரின் குயுல் ஆற்றில் ஒரு புதிய ரயில்வே பாலம், 2 புதிய ரயில் தடங்கள், 5 மின்மயமாக்கல் திட்டங்கள், 1 மின்சார எஞ்சின் பணிமனை மற்றும் பர் பக்தியாபூர் இடையே 3வது தடம் ஆகியவை இதில் அடங்கும். நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ள வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதாக்கள் என்றும், ஆனால் எதிர்க்கட்சிகள் இதனை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றன என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் விவசாய விளைபொருள் வர்த்தக மசோதா மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்ட மசோதாக்களை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தார். ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டங்களுக்கு மாற்றாக இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் தோமர், இந்த 2 மசோதாக்களும் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வாழ்க்கையில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார். அத்துடன் வேளாண் விளைபொருள் சந்தைகள் மற்றும் மொத்த விற்பனை அங்காடிகளில் இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க வகை செய்யும் என்றும் தெரிவித்தார். இந்த மசோதாக்கள் உழவர் உற்பத்தியாளர் விற்பனை குழுக்களை பாதிக்காது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டம் தொடரும் என்பதோடு புதிய மசோதாக்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் என்றும் குறிப்பிட்டார். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் வேளாண் சீர்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மசோதாக்கள் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க வகை செய்யும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கவும் இந்த மசோதாக்கள் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் விவசாயிகளை திசை திருப்ப பல்வேறு சக்திகள் முயற்சிப்பதாக கூறியுள்ள அவர், விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டம் தொடர்வதோடு விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்யும் நடைமுறையும் தொடரும் என்றும் விவசாயிகளுக்கு உறுதியளித்துள்ளார். மேலும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்து கூடுதல் லாபம் பெறுவதற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த சீர்திருத்தம் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடு வேளாண் துறைக்கு பலன் அளிப்பதோடு விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் இந்த சீர்திருத்தங்கள் உதவும் என்று தமது ட்விட்டர் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அண்டை நாடுகளுடன் அடிக்கடி நல்லுறவு பேச்சுக்களை நடத்தி நட்பை வளர்த்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் ரஷ்யா, பூட்டான் மற்றும் இலங்கை தலைவர்களுடன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார். பிரதமர் மோடியின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிலையில் பிரதமர் மோடியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி, இரு நாடுகளிடையே பாரம்பரிய நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விரைவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் மற்றும் பிரிக்ஸ் மாநாடுகளில் பங்கேற்க தாம் ஆர்வமாக உள்ளதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூட்டான் மன்னர் ஜிக்மே கேச நம்கியேல் வாங்சாங்கும் தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் மோடி, கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர பூட்டானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் பிரதமர் மஹிந்தா ராஜபக்சேவும் தனித்தனியாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இலங்கை அதிபர் மற்றும் பிரதமரின் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் மோடி, அண்டை நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்துவதில் முன்னுரிமை வழங்கும் நடைமுறையை மேலும் வலுப்படுத்த இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட இலங்கை அதிபரும் இலங்கை பிரதமரும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக உறுதியளித்தனர். சில நேரங்களில் கொள்கை முடிவுகளால் சில அமைச்சர்கள் பதவி விலகுவது அரசியலில் நடக்கும். அந்த வகையில் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் வகித்து வந்த இலாக்கா பொறுப்புகளை வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் எனவும் குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹர்சிம்ரத் கவுர் பாதல் நேற்று தமது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்.
பஞ்சாப் மாநில விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் தாம் சார்ந்துள்ள கட்சியின் கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையிலும் தாம் பதவி விலகுவதாக அவர் கூறியுள்ளார். அமைச்சர் பதவியிலிருந்து விலகினாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சிரோன்மணி அகாலிதள கட்சியின் கொள்கைகளை தம்மால் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிரோன்மணி அகாலிதளம் கட்சியைச் சேர்ந்தவரான ஹர்சிம்ரத் கவுர் பாதல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான முந்தைய அமைச்சரவையிலும் இதே துறையின் அமைச்சராக பொறுப்பு வைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் தற்போதுள்ள பிரச்சினைகளுக்கு அமைதியான பேச்சுவார்த்தை மற்றும் கலந்தாலோசனைகள் மூலம் தீர்வு காண மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பகுதியில் உள்ள நிலைமை குறித்து செப்டம்பர் 15 மக்களவையில் அறிக்கை சமர்ப்பித்து பேசிய அவர், மிகவும் மோசமான வானிலையிலும் உயரமான மலை சிகரங்களிலும் பணியில் ஈடுபட்டு தாய்நாட்டை பாதுகாக்கும் ராணுவ வீரருக்கு ஆதரவாக அவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். லடாக் பகுதியில் சுமார் 38,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது என்று அவர் கூறினார். இந்த ஆண்டு சீன இராணுவத்தினரின் அத்துமீறல்கள் இருந்தபோதும் அமைதியான தீர்வு காண்பதில் இந்தியா உறுதியுடன் இருந்ததாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். இருப்பினும் எல்லையில் எந்த நிலையையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்டை நாடுகளுடனான அமைதியான உறவுகளுக்கு பரஸ்பர மரியாதையும் பரஸ்பர உணர்வுகளுமே அடிப்படை என்பதை இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவுடன் தொடர்ச்சியாக தூதரக மற்றும் ராணுவ நிலையிலான உறவுகளை இந்தியா பராமரித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக விவாதம் நடத்த கோரியது ஏற்கப்படாததால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ஆசிரியர் பயிற்சிக்கான கல்விக்கு தேசிய அளவிலான புதிய பாடத்திட்டம் விரைவில் உருவாக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். ஆசிரியர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதை உறுதி செய்யும் விதமாக புதிய கல்விக் கொள்கையின்படி இந்த பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொறியாளர் தினத்தையொட்டி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்தின் விஸ்வேஸ்வரய்யா நல்லாசிரியர் விருதுகளை காணொலி காட்சி வாயிலாக வழங்கி பேசிய அவர், விஸ்வேஸ்வரய்யா போன்ற தலைச்சிறந்த பொறியாளர்கள் மற்றும் அறிஞர்களின் சிந்தனைகளுக்கு செயல்வடிவம் கொடுக்கும் விதமாகவே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் உயர்கல்வியில் முழுமையான மற்றும் பன்னோக்கு கல்வி முறை ஊக்குவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எனினும் தரமான மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய ஆசிரியர்களை உருவாக்குவதுதான் உயர்கல்வி நிறுவனங்களின் வெற்றிக்கு மிகவும் அவசியமானது என்றும் ரமேஷ் பொக்ரியால் குறிப்பிட்டார். தலைச்சிறந்த ஆசிரியர்களை அடையாளம் கண்டு அவர்களது தனிச்சிறப்புகளை அங்கீகரிக்கும் விதமாகவே விஸ்வேஸ்வரய்யா விருது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறினார். ஜம்மு மற்றும் காஷ்மீர் புதிய யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், 2019 August 5 இம்மாதம் 9 வரை பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதல் ஏதும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நிகழவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்கப்பட்டு வந்த அரசியல் சட்டப்பிரிவு நீக்கப்படுவதற்கு முன்பு 402 455 தீவிரவாத சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும், ஆனால் கடந்த 2.5 211 சிறு சம்பவங்கள் மட்டுமே நிகழ்ந்ததாகவும் கூறினார். பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் எவ்வித சமரசமும் செய்வதில்லை என்ற கொள்கையில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் அலுவல் மொழியாக தமிழ் உள்ளிட்ட வேறு எந்த மொழியையும் சேர்க்கும் திட்டம் இல்லை என மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். இந்தி ஆங்கிலம் தவிர அரசியல் சாசனத்தின் 18வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மற்ற மொழிகளை அலுவல் மொழியாக்கும் திட்டம் ஏதும் உள்ளதா என மாநிலங்களவையில் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அதுபோன்ற திட்டம் ஏதும் அரசிடம் இல்லை என்று அமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். COVID-19 தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களுக்கு பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது.
கோவிட் தொற்று வேகமாக பரவ தொடங்கியதும் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 90 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் பின்னர் இம்மாதம் 25ஆம் தேதி வரை மேலும் 90 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மேலும் 180 நாட்களுக்கு இந்த காப்பீட்டுத் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் நேரடி தொடர்பில் உள்ள சமுதாய பணியாளர்கள் உள்ளிட்ட சுகாதார சேவை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் இத்தொற்று பாதிப்பு காரணமாக உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு தலா 50 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்க இத்திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ரகுவன்ஷ் பிரசாத் சிங் இம்மாதம் 13ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 74. கோவிட் 19 தொற்று பாதிப்பு ஏற்பட்டதால் கடந்த ஜூன் மாதம் அவர் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். கடந்த வாரம் அவருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 2 நாட்களாக தீவிர சிகிச்சையில் இருந்த அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். ரகுவன்ஸ் பிரசாத் சிங் சமீபத்தில்தான் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியிலிருந்து விலகியிருந்தார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனர். பீகார் மாநில ஆளுநர் பாகு சவுகான், முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கர்நாடக மாநில பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் அசோக் கஸ்தியின் மறைவிற்கு மாநிலங்களவையில் காலை இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மறைந்த உறுப்பினருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவை நடவடிக்கைகள் அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டன. அசோக் கஸ்தியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் குறுகிய கால கூட்டத்தொடர் இந்த வாரம் திங்கட்கிழமை தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றன. கூட்டத்தொடர் தொடங்கியதும் பேரவைத் தலைவர் தனபால், முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, திமுக உறுப்பினர் ஜே அன்பழகன், மக்களவை உறுப்பினர் வசந்த்குமார் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகளை வாசித்தார். பின்னர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் 23 பேரின் மறைவுக்கும் கோவிட் 19 உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானங்களையும் பேரவைத் தலைவர் வாசித்தார். மறைந்த உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக அவைக்கு வந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிருமி நாசினி வழங்கப்பட்டதோடு வெப்ப பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. கோவிட் 19 காரணமாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு பதிலாக கலைவாணர் அரங்கில் இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் அளிக்கும் அறிக்கையின்படி அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்க சிறப்பு கூட்டத்தை கூட்டாததை கண்டித்து திமுக வெளிநடப்பு செய்தது. சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கைக்கு எதிராக உள்ளதாகவும் சமஸ்கிருத மொழிக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏனைய மொழிக்கு வழங்கவில்லை என்று தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை திட்டம் குலக்கல்வி திட்டத்தின் மறுவடிவமாக அமைந்துள்ளது எனவும், இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும், மேலும் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் கூட்டி இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பேசினார். இதே விவகாரத்தில் காங்கிரஸ், IUML மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் பேசினர். அதற்கு பதிலளித்து பேசிய மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், புதிய கல்விக் கொள்கை வரைவு குறித்து முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் தமிழகம் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறது என்பதையும், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வி முறையை மாற்றி அமைப்பது சரியாக இருக்காது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார். பாடத்திட்டத்தை மாற்ற ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும், சமூக நீதிக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்த்துள்ளதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இது தொடர்பாக விவாதிக்க சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை ஏன் கூட்ட தயங்குகிறீர்கள் என மீண்டும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், கல்விக் கொள்கை குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் அளிக்கும் அறிக்கை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து புதிய கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்க சிறப்பு கூட்டத்தை கூட்டாததை கண்டித்து திமுக கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர்.
தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா செப்டம்பர் 15 சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, இதன் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் சுமார் 300 கூடுதலானோர் மருத்துவ படிப்பில் சேர வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். 6 முதல் 12 வரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு வழங்க மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரதட்சணை கொடுமை குற்றங்களுக்கான சிறை தண்டனை 7 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் செப்டம்பர் 16 பேரவை விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர், பெண்களை பின்தொடர்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கான தண்டனை 5 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 18 வயதிற்கு உட்பட்ட இளம் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கவும், பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதற்காக பெண்களை விற்பது வாங்குவது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை 7 ஆண்டுகள் அல்லது ஆயுள் தண்டனையாக அதிகரிக்கவும் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோன்று மற்றொரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர், வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மூன்று நாட்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்தை 2 பிரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 18 சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தற்போது உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்படவுள்ளது. இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். புதிய மசோதாவின்படி 4 பல்கலைக்கழக வளாக கல்லூரிகள் மட்டுமே அண்ணா தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்துடன் இணைந்திருக்கும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் மேம்பாடு செலுத்த வகை செய்யும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளை நிர்வகிக்கும் வகையில் புதிதாக அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்படுத்த வகை செய்யும் சட்ட மசோதாவும் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றி அறக்கட்டளை அமைக்க ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட புதிய சட்ட மசோதாவும் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து பொது அறக்கட்டளைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அமைப்புகளின் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை டிசம்பர் 31 வரை நீட்டிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 18 பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து மசோதாக்களும் சட்டப்பேரவையில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பாலங்கள் போக்குவரத்திற்கு முக்கியமானவை. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை போக்க பல்லாவரம் மற்றும் வண்டலூரில் அமைக்கப்பட்டுள்ள 2 புதிய மேம்பாலங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பல்லாவரத்தில் 82 கோடி செலவில் 1.53 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள 3 வழி மேம்பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர், வண்டலூரில் 55 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தையும் திறந்து வைத்தார். இந்த மேம்பாலங்கள் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே சென்னை அருகே தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர், இந்திய அளவில் உயர்கல்வி வழங்கும் கல்வி நிலையங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதல் 100 இடங்களுக்குள் உள்ளதாகவும், தமிழகத்தைச் சேர்ந்த 18 இதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அறிவுசார் சமுதாயம் அமைய அனைவருக்கும் கல்வி அவசியம் என்பதால் அனைவருக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதில் தமிழகம் முதல் இடமாக விளங்குகிறது என்றும், உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை சதவீதம் தமிழகத்தில் 49% அதிகரித்திருப்பதாகவும், நாட்டிலேயே உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் தகவல் தொடர்பு துறையை மேம்படுத்தும் வகையில் 10,000 பணியிடங்களை தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள தகவல் தொடர்பு துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் புதிய திட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். போதை தலைக்கு ஏறினால் என்ன செய்கிறோம் என்று சிலருக்கு தெரியாது.
இப்படித்தான் சென்னை எழும்பூர் சிந்தாதிரிப்பேட்டை பாலத்திற்கு கீழே உள்ள கூவம் ஆற்றில் போதையில் குதித்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரமாக கூவத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்த அவரை கரைக்கு கொண்டு வர போலீசார் ஒரு மணி நேரமாக முயற்சித்து ஒரு வழியாக கரைக்கு வர வைத்து பொதுமக்கள் உதவியோடு அவரை மீட்டனர். பின்னர் அவரை போலீசார் தங்கள் பாணியில் பக்குவமாக அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். அந்த காலத்து கதையில் பானையில் கற்களை போட்டு காகம் தண்ணீர் பருகியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நவீன உலகத்தில் காக்கைகளும் புத்திசாலிகளாகிவிட்டன. கல் போட்டு பானை நிரம்பி எப்போது தண்ணீரை பருகுவது என்று நினைத்ததோ என்னமோ, தண்ணீர் குழாயை லாவகமாக திருகி தண்ணீர் பருகும் காகத்தின் காட்சி வைரலாகி வருகிறது. அதை இப்போது பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.